வணக்கம் பத்மநாதன். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அந்த அடிவார பகுதியில் உள்ள வேந்தாயபுரம் மற்றும் அணங்குடியிருப்பு பகுதியில் வந்து கடந்த சில வாரங்களாக இந்த வனப்பகுதி களக்காடு முங்கந்துறை வனப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான வனவிலங்குகள் இருக்கிறது. குறிப்பாக கரடி, மினா, யானை, சிறுத்தை போன்ற பல்வேறு வனவிலங்குகள் இருக்கிறது. கடந்த சில வாரங்களாக இந்த மலை அடிவார பகுதிக்குள் இந்த சிறுத்தையானது இறங்கி உணவுக்காக மற்றும் அந்த வீட்டுக்குள் இருக்கும் கால்நடை வளர்ப்பு ஆடுகளை தூக்கி செல்வது கடந்த சில நாட்களாக அந்த சம்பவமானது நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக அந்த பொதுமக்கள் வந்து வனத்துறையினருக்கு வந்து தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். வனத்துறையினர் வந்து அதுக்கு நடவடிக்கையாக நேற்று அந்த வனத்துறை மோப்பநாய் அந்த பயிற்சி அளிக்கப்பட்டுள்ள அந்த மோப்பநாய் மூலம் அந்த சிறுத்தையினுடைய கால் தடங்கள் மற்றும் அந்த சிறுத்தை எந்த பகுதி சென்றிருப்பது என்பது குறித்து அந்த மோப்பநாய் மூலம் தீவிர கண்காணிப்பு ஈடுபட்டது. அதன் பின்பு அந்த வனத்துறையினர் வந்து அந்த வேந்தாயபுரம் பகுதியில் வந்து கூண்டு வைத்திருக்கிறார்கள். சிறுத்தையை பிடிப்பதற்காக கூண்டுகளை வைத்திருக்கிறார்கள். அதே போல் வனத்துறை தற்போது பொதுமக்களை யாரும் இரவு நேரம் வெளியே வர வேண்டாம், சிறுத்தைகள் எதுவும் உங்களுக்கு தெரிந்தால் தங்களுக்கு வனத்துறையினருக்கு உடனே தகவலை தெரிவிக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். இந்த வன விலங்குகள் குறிப்பாக அந்த மேற்கு தொடர்ச்சி பகுதியில் வந்து கடந்த சில வாரங்களாக இந்த ஊருக்குள் வந்து புகுந்து வனவிலங்குகள் வருவதால் பொதுமக்கள் இரவு நேரம் வெளியே வருவதற்கு ஒரு அச்சம் ஏற்படுவதாக அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். ஆனாலும் வனத்துறையினர் வந்து தீவிரமாக அந்த கண்காணிப்பு பணிகள் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள், கூண்டு வைத்திருக்கிறார்கள். ஒரு சில நாட்களில் அந்த சிறுத்தையை பிடித்து விடுவோம் என்று வனத்துறையினர் தெரிவித்து வருகிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து கண்காணிப்பு பணியானது ஈடுபட்டு வருகிறார்கள். பத்மநாதன்.